வெளியான சூப்பரான தகவல் எல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழகத்துல முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2022 ஜனவரி மாதத்தோட கால அளவு முடிவடையும் நிலையில மேலும் அடுத்த 5 வருஷத்துக்கு அதாவது 2027 வரை நீட்டித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்துல சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சிகிச்சை பெறலாம். அரசின் இந்த திட்டம் மூலம் ஏராளமான மக்கள் பயன்பெற்று வராங்க. மேலும் இதில் அதிகபட்சமா 5 லட்சம் வரை சிகிச்சை பெறலாம். தற்போது முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல கொரோனா நோய்க்கான சிகிச்சையும் அளிக்கப்படுது. அதனால கடந்த மே மாதம் முதல் புதிய மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுபவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இந்த காப்பீட்டு அட்டை வைத்திருப்பவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தில் இணைந்துள்ள தனியார் மருத்துவமனைகள்ல இலவச சிகிச்சைய பெறலாம். சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசே ஏற்கும். குடும்ப அட்டை, வருமான வரி சான்று, ஆதார் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வச்சு காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கும் மையம் மூலம் காப்பீட்டு திட்டத்துல இணைந்து முதல்வரோட மருத்துவ காப்பீட்டு அட்டைய பெறலாம். இந்த நிலையில முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அடுத்த 5 வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. முதல்வரின் காப்பீட்டு திட்டத்துக்கான காலம் 2022 ஜனவரி 11 தேதியுடன் முடிவடையும் நிலையில இப்ப மேலும் 5 வருஷத்துக்கு 2027 வரை நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்வு செய்ய மக்கள் நல்வாழ்வு மற்றும் நிதித்துறை அலுவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு 1,248.29 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, முதியோர் பென்ஷன் திட்டம் மற்றும் ஆதரவற்ற விதவை ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 8 வகையான திட்டங்களை பெறுவதற்கு ஆதார் கார்டு கட்டாயமா வைத்திருக்கணும்னு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த 8 திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய் பென்ஷன் தொகையா வழங்கப்படுது. இப்ப இந்த 8 திட்டங்கள் மூலம் பயன்பெறுவதற்கு ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆதார் கார்டு இல்லாதவங்க உடனடியா விண்ணப்பிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஆதார் கார்டு பெறும் வரை பென்ஷன் தொகை பெறுவதற்கு ஆதார் கார்டு விண்ணப்பித்ததற்கான கோரிக்கை ஆவணம் காட்ட வேண்டும். அத்தோட இதோடு வங்கி பாஸ்புக், வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டு, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் ஆகியவற்றில ஏதேனும் ஒன்றை காட்ட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழக அரசு சார்பில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க பல்வேறு நலத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி ஆதரவற்ற பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக 38,000 பேருக்கு தலா 5 விலையில்லா ஆடுகள் வழங்க அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, திருப்பதியில டிசம்பர் மாதத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு நாளை காலை 9 மணிக்கு தொடங்குது. மேலும் திருமலையில் தங்குவதற்கான அறைகள் ஒதுக்கீடு குறித்து நாளை மறுநாள் அன்று இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. போன வாரம் பெய்த கனமழையால திருப்பதி திருக்கோயில் முழுவதும் மழை சூழ்ந்து சேதத்தை ஏற்படுத்தியது. அதனால பக்தர்கள் யாரும் தரிசனத்திற்கு வர வேண்டாம் என்று தேவஸ்தானம் எச்சரித்தது. இப்ப திருமலையில இயல்பு நிலை திரும்புவதால் மீண்டும் வழக்கம் போல பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வராங்க. அதனால அடுத்த மாதத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் விநியோகம் தொடங்கப்பட உள்ளது. கொரோனா தாக்கம் முழுமையா குறையாததால் திருப்பதியில் கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்பதிவு அடிப்படையில மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வராங்க. இப்ப டிசம்பர் மாதத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு நாளை காலை 9 மணி முதல் தொடங்க உள்ளது. மேலும் நேரடி இலவச தரிசன டிக்கெட் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டு ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்பட்டு வருது. அதை தொடர்ந்து பக்தர்கள் திருமலையில் தங்குவதற்கு டிசம்பர் மாத அறைகள் ஒதுக்கீடு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல் என்னன்னா, மத்திய அரசு துறைகள்ல பணியாற்றும் ஊழியர்களுக்கு புத்தாண்டு முதல் அதாவது ஜனவரி 2022 தொடங்கி டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆனது மேலும் 3% அதிகரிக்கப்பட்டு 34% உயர்த்தப்பட உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. ஏஐசிபிஐ குறியீட்டின்படி டிஎன்எஸ் அலவன்ஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. ஜனவரி 2022ல டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளவு அதிகரிக்கப்படும் என்று முடிவு செய்யப்படலனாலும் ஏஐசிபிஐ குறியீட்டு தரவு 3% டிஎன்எஸ் அலவன்ஸ் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இந்த உயர்வால் ஊழியர்களின் சம்பளமும் மீண்டும் உயரும் என எதிர்பார்க்கப்படுது. இதனால மொத்த டிஎன்எஸ் அலவன்ஸ் 31%ல இருந்து 34%ஆ எடுத்துக்கொள்ளலாம்.
டியர்னா சலோன் சுயர்வு குறித்த மத்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த உறுதியான தகவல் எதுவும் இல்லாத நிலையில மத்திய அமைச்சரவையின் திட்டத்தில் டியர்னா சலோன் சுயர்வு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற சபரிமலை கோவில்ல பக்தர்கள் தரிசனத்திற்கு தினசரி 40,000 பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு மூலம் தரிசிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று கேரள தேவஸ்தானத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். மேலும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள உடனடி முன்பதிவு மூலம் தினசரி 5,000 பக்தர்கள் கூடுதலாக அனுமதிக்கப்படுவார்கள். தரிசனத்திற்கு பிறகு பக்தர்கள் தங்குவதற்கு வசதியா இப்ப 300 வாடகை அறைகள் தயாரா இருக்கு. மேலும் 200 அறைகள் விரைவில் தயாராகிடும். பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததுனால அதில் குளிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. மேலும் பக்தர்கள் கூடாரம் அமைத்து தங்குவதற்கும் அனுமதி அளிக்கப்படும் என்று கேரள தேவஸ்தான அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். அடுத்த தகவல் என்னன்னா, கனமழை காரணமா நாளை 9 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. திருவாரூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, நெல்லை, நாகை, அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி காரைக்கால்ல பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. மேலும் பல மாவட்டங்கள்ல நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புள்ளது. இந்த பதிவுல நான் கொடுத்த தகவல்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.